ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி வாழ் இந்தியர்களுக்காக நம்ம முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு 4 செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் ரிலேட்டடாக செய்தி. மேலும் இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் சவுதி அரேபியா செல்பவர்களுக்கு இந்த குவாரண்டைன் பேக்கேஜ் ரிலேட்டடாக நிறைய நண்பர்கள் வந்து சில கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சில தகவல்கள், அதே மாதிரி ரீஎன்ட்ரி விசா, இக்கமா, இதை எல்லாமே வந்து இப்போ ரெனிவல் வந்து செய்திருக்காங்க. ஸோ அதை பற்றிய ஒரு செய்தி. மேலும் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து மீண்டும் லாக்டவுன் போடுவாங்களா, விமான பயண தடை வந்து இருக்குமா, நாங்கள் வந்து சவுதி அரேபியா நேரடி விமான பயணம் செல்வதில் ஏதாவது தடை இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி தான் நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த வீடியோவில். முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதாவது ரீசெண்டாக வந்து பாருங்கள், நம்ம இந்திய விமான போக்குவரத்து துறை தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வருகின்ற December 15 முதல் வழக்கமாக தொடங்க இருந்திருந்த அந்த சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையை வந்து அவங்க விதிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த ஒமிக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக, அதனால் வழக்கம் போல் வந்து இந்த ஏர்பபிள்ஸ், வந்தே பாரத் சார்ட்டர்டு விமானங்கள் மூலமாக தான் மற்ற நாடுகளுக்கு டிஜிசி அனுமதியுடன் வந்து விமானங்களை இயக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. எப்போ வந்து சர்வதேச விமானங்களை வந்து இந்தியா வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் இப்போ இந்த வீடியோவில் வந்து மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து என்னென்னா, அதாவது இந்தியாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் இடையே வந்து பாருங்கள், ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி தான் அதிகமான விமானங்கள்லாம் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது. இதுவரையும் இந்தியா வந்து 31 நாடுகளுடன் வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பாருங்கள், இந்த வெப்சைட் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எந்தெந்த நாடுகளுடன் வந்து ஏர்பபிள்ஸ் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற தெளிவான தகவல்கள் எல்லாமே வந்து இருக்கும். 31 நாடுகள் கிட்டத்தட்ட ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து இந்தியா வந்து போட்டிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவோடையும் ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போடுறதுக்கு அவங்க ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து. இது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஏன்னா வந்து நீங்கள் ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து இப்போ இந்தியாவுக்கு சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது டிக்கெட் ரேட்டும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வழக்கம் போல் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து அதிகமான விமானங்கள்லாம் வந்து இயக்கப்பட வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதிகமான விமானங்கள் வந்து இருக்கும், எந்த ஒரு தடையுமே இல்லாமல் விமானங்கள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து விமானங்கள்லாம் செல்லும். மேற்கொண்டு 10 நாடுகளுக்கு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. ஏற்கனவே 31 நாடுகளுக்கு வந்து லிஸ்ட்டு எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஸோ 31 நாடுகளோட சேர்த்து 10 நாடுகள், அதில் சவுதி அரேபியாவிற்கும் ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போடுறதுக்காக ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. அதை லோக்சபாலே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய கவர்மெண்ட் தரப்புலேருந்து விமான போக்குவரத்துறை அமைச்சகம் தரப்புலேருந்தே அந்த தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க என்ற ஒரு தகவல். மேலும் வந்து அடுத்த ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா, ஏற்கனவே சவுதி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது பயணத்தடை நாடுகளாக இருக்கட்டும் சரி, இந்த கொரோனா காலத்தில் விமானங்கள் இல்லாத காரணத்தினால, அதாவது சவுதி அரேபியாவிற்கு வர முடியாத வெளிநாட்டினுடைய இக்கமா, ரீஎன்ட்ரி விசா, விசிட் விசா, இது எல்லாமே இலவசமாக 30 ஜனவரி 2022 வரையும், 31/1/2022 வரையும் இலவசமாக நீடிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி நிறைய நண்பர்களுக்கெல்லாம் இப்போ இக்கமா, ரீஎன்ட்ரி விசா, விசிட் விசா எல்லாமே வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய இக்கமா, ரீஎன்ட்ரி விசா வேலிடிட்டி வந்து நீட்டிச்சிருக்காங்களா, 31/1/2022 வரையும் நீட்டிச்சிருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. நிறைய நண்பர்களுக்கு இப்போ ரெனிவல் செய்து வர்றாங்க. உங்களுக்கு ரெனிவல் வந்து செய்யலைன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இக்கமாக வந்து ரெனிவல் வந்து செய்வாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ரீஎன்ட்ரி விசா வந்து ரெனிவல் வந்து செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இந்த விசிட் விசாவில் உங்கள் விசா வேலிடிட்டி வந்து தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா, புதிய விசா சொல்கிறவங்களாம், நீங்கள் உங்கள் கம்பெனி அல்லது நீங்கள் எந்த ஏஜென்ட்டு மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்வது சிறந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருமே இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடி விமான பயணம் வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுடைய ரீஎன்ட்ரி விசா வேலிடிட்டி, எக்கமா வேலிடிட்டி வந்து உங்களுக்கு நீட்டிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே செக் பண்ணலாம். எக்கமா வேலிடிட்டிலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்சர் இல்லாமல் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அது சம்மந்தமாக வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் எல்லாம் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ அதே மாதிரி அனைவருமே நேரடி விமான பயணம், சவுதியில் 2 டோஸ் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் 2 டோஸ் போட்டிருந்தாலும் சரி, புதிய விசாவில் செல்கிறவங்க அனைவருமே வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு நேரடி விமான பயணம் வந்து மேற்கொள்ளலாம். அதாவது
இந்தியாவில் வந்து ரெண்டு டோஸ் யாரெல்லாம் தடுப்பூசி வந்து போட்டிருக்கீங்களோ, நீங்கள் புதிய விசாரணை செல்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் சவுதி சென்ற பின்பு அங்கே 5 நாட்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இருக்கணும். அந்த ஒரு தகவலை நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ ரீஎன்ட்ரி விசா ஹோல்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் வேலிடிட்டியான விசா வந்து உங்ககிட்ட இருக்கிறது அவசியம். பிசிஆர் பர்சன் 72 மணி நேரத்துக்குள்ளதாக இருக்க வேண்டும். முக்கியமில் சவுதி புறப்படுறதுக்கு 3 நாட்கள் முன்பு நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். இந்த காப்பி எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. பிசிஆர் ரிப்போர்ட் காப்பி மெயினாக 2 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, 2 காப்பி. அடுத்து வந்து இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து நீங்கள் சவுதியில் வந்து கண்டிப்பாக வந்து 5 நாட்கள் இருக்கணும். இந்தியாவில் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டவங்க, அதாவது இந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் இருக்கணும். இப்போ 2 டோஸ் இந்தியாவில் 2 டோஸ் போட்டிங்கன்னா இங்கே சவுதி சென்ற பின்பு சென்ற உடனே முதல் நாள் ஒரு பிசிஆர் பர்சனை, அடுத்து ஒரு பிசிஆர் பர்சனை, மொத்தம் வந்து நீங்கள் 2 பிசிஆர் பர்சனை சவுதி சென்ற பின்பு எடுக்க வேண்டியது இருக்கும். சவுதியில் வந்து 1 டோஸ் தடுப்பூசி போட்டுட்டு இந்தியாவில் 2 டோஸ் போட்டிருந்தீங்கன்னா சவுதியில் 1 டோஸ் போட்டவங்க அனைவருமே சவுதியில் வந்து 3 நாட்கள் குவாரண்டைன் இருந்தால் போதும். அதே மாதிரி சவுதியில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டு நீங்கள் வெக்கேஷனுக்காக இந்தியா வந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப சவுதி அரேபியா செல்லும் பொழுது நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட் குவாரண்டைனும் இருக்க தேவை கிடையாதுன்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து இந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் எப்படி வந்து புக் பண்ணுறது, அந்த பேக்கேஜ் ரிலேட்டடாக அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து நேரடி விமானங்கள்லாம் தொடங்கியிருக்கிறதுனால டிக்கெட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் பேக்கேஜ்லாம் அதிகமாக தான் ஷோகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் விரைவில் வந்து சவுதி அரசாங்கம் வந்து இதற்கு ஒரு நல்ல தகவல்கள் வந்து வழங்குவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சமயம் வந்து பாருங்கள், சவுதியா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு மூலமாக யாரெல்லாம் பயணம் செய்கிறீங்களோ அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து நீங்கள் சவுதி ஏர்லைன்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் இந்த இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த பிஎன்ஆர் நம்பர் வச்சு நீங்கள் ஹோட்டல் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறது, அதே மாதிரி லொக்கேஷன், ஒவ்வொரு லொக்கேஷன் இந்த புக் யுவர் குவாரண்டைன் பேக்கேஜ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் லொக்கேஷன் வைஸ், அதாவது ஜித்தா, ரமாம், ரியாத்து பல்வேறு இடங்களில் லொக்கேஷன் வைஸாகவும் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது பிஎன்ஆர் பேஸ்டு பேக்கேஜ்னால் நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டில் வந்து பிஎன்ஆர் நம்பர் இருக்கும், அதை அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி ஏதாவது ஐடி செலெக்ஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இதிலேயே நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது சிட்டி பேஸ்டு பேக்கேஜ்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பேக்கேஜ் மெத்தட் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்டில் பேக்கேஜ்னா இங்கே இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி இதுலேயே நீங்கள் பேக்கேஜ் வந்து புக் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த குவாரண்டைன் பேக்கேஜ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து இருந்ததுன்னா கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டவுன் சைடில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பல்வேறு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மேற்கூறிய தகவல்கள் எதுனாலும் நீங்கள் வந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்ற தகவல்களையும் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வந்து ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து மாறும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் ரிலேட்டடாக நம்ம நிறைய தகவல்களை வந்து நம்ம அடுத்தடுத்த வெளியில் வந்து பகிர்ந்து கொள்வோம். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இப்போ ஒமிக்ரான் வைரஸ் வந்து ஒரு பயணிக்கு வந்து கண்டறிந்திருக்காங்க, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்தியாவிலையும் கூட வந்து 2 பேருக்கு ஒமிக்ரான் வந்து இருந்ததாக இந்தியாவுடைய சுகாதார அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒமிக்ரான் வைரஸ் வந்து பரவிக்கொண்டிருக்கிறனால மேலும் வந்து பயணத்தடை இருக்குமா, சவுதி அரேபியாவில் மீண்டும் லாக்டவுன் வந்து போடுவாங்களா, சவுதி அரேபியா வந்து விமான பயணத்தடை விதிப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது, ஏன்னா அதை சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் தரப்புலேருந்தே தெளிவுபடுத்திருக்காங்க. அவங்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தையுமே எடுத்திருக்காங்க. அதனால் வந்து மீண்டும் லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பயமும் யாருக்கும் வந்து தேவை கிடையாது. எப்பயுமே வந்து உங்களுக்கு விமான பயணங்களில் எந்த ஒரு தடையுமே வந்து இருக்காது அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் சவுதி அரேபியாவுடைய புதிய புதிய அப்டேட்டெல்லாம் வந்து அவங்க வெளியிட்டதுக்கப்புறமும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம வந்து பதிவு செய்வோம். இது போன்ற புதிய பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.